Gangai Nadi Neer Pangeedu Kurithu Merku Vangathidam ஆலோசிக்காமல் வங்கதேசத்துடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க கூடாது என்று அம்மாநில முதல்வர் மமதா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா சில நாட்களுக்கு முன் இந்தியா வந்தபோது பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது 1996 மேற்கொள்ளப்பட்ட கங்கை நதி நீர் பங்கீடு ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது மற்றும் தீஸ்தா நதியை பாதுகாப்பது மற்றும் நிர்வகிப்பது தொடர்பாக இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். தீஸ்தா நதியை பாதுகாப்பது குறித்து ஆலோசிக்க தொழில்நுட்ப நிபுணர் குழு வங்கதேசம் செல்லும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தீஸ்தா நதி நீரை நிர்வகிக்க மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இந்தியா சார்பில் கட்டப்படும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. இதற்கு மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடிக்கு மமதா எழுதியுள்ள கடிதத்தில் இந்தியா வங்கதேசம் இடையிலான கங்கை நதி நீர் பங்கீடு ஒப்பந்தம் 2026 முடிகிறது. இதை புதுப்பிக்க வங்கதேச பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் ஆலோசனையை கேட்காமல் பேச்சு நடத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஒப்பந்தத்தால் மேற்குவங்க மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ரயில் மற்றும் பேருந்து சேவை உட்பட பல்வேறு விவகாரங்களில் வங்கதேசத்துடன் மேற்குவங்க அரசு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. ஆனால் தண்ணீர் என்பது மாநில மக்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சினை. எனவே இதில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.